ஏனா நான் ரெகுலரா அத அப்ளை பண்றது தான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே நேச்சுரல்ங்க. நேச்சுரல் என்னைக்குமே நமக்கு இது நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காகவே நான் வந்து என் ஃபேஸ்ல அப்ளை பண்ணி உங்களுக்கு இருக்கறனால என்னால வந்து பேச முடியல. இப்போ நம்ம கழுவிட்டு வந்து பார்த்துக்கலாம். தடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் நம்ம வந்து முகத்துல எதுமே கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் அங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிங்கிஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம். ஃபேஸ் பேக் பவுடர் போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இங்க பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். கடலை மாவு 1 டீஸ்பூன். லெமன் வந்து ஒரு சின்ன லெமன் கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கோம். தயிர் வந்து 2 டீஸ்பூன். இவ்வளவுதாங்க. இதை வச்சு சூப்பரா ஒரு பேக் ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கஸ்தூரி மஞ்சளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சளை பொறுத்த வரைக்கும் டைரக்டா அப்படியே அப்ளை பண்ணோம் அப்படின்னா முகம் வந்து எரிஞ்சு ஒரு மாதிரி நிறைய பிம்பிள்ஸ் வரும். எப்பயுமே கஸ்தூரி மஞ்சளை வந்து டைரக்டா சேர்க்க கூடாது. அதோட பாத்தீங்கன்னா கடலை மாவு இதை எப்பயுமே சேர்த்துதான் சேர்க்கணும். அதுக்கப்புறமா தயிர் இதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். சில பேருக்கு வந்து எலுமிச்சம்பழம் வந்து ஒத்துக்காது, சில பேருக்கு வந்து ஒத்துக்கும். ஸோ நீங்க வந்து இதை செஞ்சு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி காதுக்கு பின்னாடி வந்து லைட்டா இதை வந்து அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எந்த அரிப்பும் எரிச்சலும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு இது வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ற விஷயம், அதனாலதான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா க்ளோவா இருக்கும் முகத்துக்கு, நல்லா ஷைனிங் இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் வரப்போகுது அப்படின்னா வந்து இதை நான் ரெகுலரா அப்ளை பண்ணிப்பேன். நீங்க நார்மலான டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்ளை பண்ணலாம், இல்ல வாரத்துக்கு 2 டைம் அப்ளை பண்ணலாம். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். ஒண்ணுமே இல்ல, வெறும் தயிர், கடலை மாவு, கஸ்தூரி மஞ்சள், எலுமிச்சம்பழம், அவ்வளவுதான். இதோட வாசனை நல்லா இருக்கும். ஒன்னும் நம்மள வந்து அப்ளை பண்றப்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ இதை நானே வந்து அப்ளை பண்றேன். ஏன்னா நான் ரெகுலரா அதை அப்ளை பண்றது தான். முகத்துல இருக்கிற கருமை எல்லாமே வந்து போயிடும் ரெகுலரா அப்ளை பண்ற பட்சத்துல. ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம். எங்க பசங்க எல்லாம் கலாய்க்கிறாங்க. அருந்ததி யாரு இது வந்து லிப் பாம். இதை அப்ளை பண்ணிட்டு இதையும் அப்ளை பண்ணிட்டோம்னா இது வந்து காயிற நேரத்தில் இதுக்கும் நமக்கு வந்து 2 in 1 போயிடும். பீட்ரூட் லிப் பாம் இது நான் ஏற்கனவே பிங்கிஸ் கிச்சன்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் வந்து கேட்கலாம் இது என்ன மாதிரி யூஸ் பண்ணுறது, இது மாதிரி பண்ணால் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே நேச்சுரலுங்க. நேச்சுரல் என்றைக்குமே நமக்கு வந்து எந்த சைட் எஃபெக்ட்ஸும் பண்ணாது. என்னன்னா சில விஷயம் சேர்க்கறது மட்டும் சேர்மானம் கரெக்டாக சேர்த்து நம்ம பண்ணினோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டைரெக்டாக வந்து நம்ம கஸ்தூரி மஞ்சள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா பொறி பொறியாக வர மாதிரி, ரேஷஸ்லாம் வர மாதிரிலாம் நிறையா இருக்கும். பட் டைரெக்டாக கஸ்தூரி மஞ்சள் அப்ளை பண்ணக்கூடாது. தேய்ச்சி குளிக்கலாம், ஆனால் வந்து இது மாதிரி அப்ளை பண்றப்ப வந்து கண்டிப்பா கடலை மாவு தயிர் எல்லாம் சேர்க்கணும். சில பேருக்கு வந்து எலுமிச்சம்பழம் வந்து பிடிக்காது, பிடிக்காதுன்னா அது வந்து அலர்ஜி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பா எலுமிச்சம்பழத்தை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு வந்து நீங்க வந்து டைரக்டா வெறுமனே தயிர் கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அப்ளை பண்ணலாம். இதை வந்து நான் வந்து ரெகுலரா அப்ளை பண்ணுவேன். வீக்லி 3 times மேக்ஸிமம் அப்ளை பண்ணிடுவேன். ஏதாவது ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ரெகுலராகவே அந்த ஃபங்க்ஷன் வர்ற அந்த டேட் வரைக்குமே ரெகுலராகவே நம்ம அப்ளை பண்ணோம்னா அந்த சின்ன சின்ன கருப்புகள் எல்லாமே போயிட்டு முகம் நல்லா க்ளோவாக நல்லா பளிச்சுன்னு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் காய விடணும். 20 நிமிஷம் காய விட்டா போதும். 20 நிமிஷம் காய விட்டுட்டு நம்ம வந்து கழுவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை வந்து எடுத்த உடனே வந்து 2 நாளைக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும். அப்ளை பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும். அந்த கருப்பு அந்த பரு வந்து கருப்பாகிறது எல்லாமே வந்து காணா போயிடும். இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காகவே நான் வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இப்போ இது காஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா காய விடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour மேலே ஆயிடுச்சு. மேக்ஸிமம் 20 நிமிஷம் வைக்கலாம். 1/2 மணி நேரம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல அப்படியே முகம் வந்து இறுக்கமாக இருக்கிறதுனால என்னால் வந்து பேச முடியல. இப்போ நம்ம கழுவிட்டு வந்து பார்த்துக்கலாம். பாருங்க ஃபுல்லாக கழுவிட்டேன். கழுவுனதுக்கு அப்புறமா நல்லா வந்து தொடச்சிடலாம். தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து முகத்தில் எதுவுமே வந்து அப்ளை பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும்.
அதுக்கப்புறமா நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம், ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு என்ன வேணா பண்ணிக்கலாம். இது வந்து ரெகுலரா பண்ண பண்ண உங்களுக்கு வந்து நல்ல, அதாவது இன்னைக்கு அப்ளை பண்ணிட்டு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஷைனியா இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முகம் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கங்கே பிம்பிள்ஸ், நம்ம வந்து சும்மா கை வச்சுட்ருக்க மாட்டோம், அங்கங்கே பிம்பிள்ஸ்லாம் வந்து இருந்தது அதை உடச்சி விட்டுருந்தோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் ஆகிடும். ஸோ அந்த கருமையும் போயிடும். அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணணும். இது உண்மையாலுமே ஹோம் ரெமெடி, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பிங்கிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.